சம்ஹிதையின் கீழே 7வது அத்தியாயம் சிவ பூஜா விதிமுறையில் சொன்னதை திரும்பவும் சூதர் சொன்னார். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறதுலேருந்து ஒருத்தர் செய்ய வேண்டிய நித்திய கர்மாக்களை திரும்பவும் விளக்கி சொன்னார். அக்னி திசையில் இருக்கிற சிவலிங்கத்தை அதற்குரிய மந்திரத்துக்கான தேவதையை மனசில் தியானம் செஞ்சு பூஜை பண்ணி தன் மன விருப்பத்தை சங்கல்பமாக சொல்லி பரிவார தேவர்களோட சிவனை பூஜை பண்ணணும். சித்தி புத்தி சமேதரா லக்ஷன் லாபன்கிற புதல்வர்களோடு இருக்கிற விநாயக கடவுளை சிந்தூர வர்ண மலர்களால் பூஜை செஞ்சு நமஸ்காரம் பண்ணி நாம் செஞ்ச குற்றங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். நந்திகேஸ்வரரை சிவ கடாட்சம் கைகூடும்படி பூஜை பண்ணி கையெடுத்து கும்பிட்டு வணங்கணும். அதுக்கப்புறம் துவாரபாலகர் மகோதரரை பூஜை பண்ணணும். பார்வதி தேவியை சந்தன குங்குமம் தூப தீப நைவேத்தியங்களால் அர்ச்சனை பண்ணி பணிஞ்சு கும்பிடணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஸ்தாபிச்சிருக்கிற லிங்கமூர்த்தியை அன்போடு பூஜை பண்ணலாம். அதில் மந்திரம் சொல்லி இறைவனை நிலைநிறுத்தி பூத சுத்தி அதாவது நம்ம உடலை உருவாக்கிய பஞ்ச பூதங்களையும் தூய்மை செஞ்சு பூமியில் நீர் தெளித்து பூசுத்தி செஞ்சு அப்புறம் திக் பாலகர்களில் பூஜை பண்ணணும். வீட்டில் செய்கிறோம்னா துவாரபாலக பூஜை வேண்டியதில்லை, மூல மந்திரம் சொல்லி சிவ பூஜை செய்யணும். பரிவாரங்களோட கூடிய சிவபெருமானேன்னு பூஜை பண்ணணும். பத்மாசனம் பத்ராசனம் உத்தானாசனம் பரியாணிகாசனம் இதில் ஏதாவது ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து ஆதி சைவர்களை கூப்பிட்டு அவங்கள பூஜை செய்ய சொல்லியோ அல்லது தானாவோ பூஜை செய்யலாம். சுவாமிக்கு கைகள் கழுவ பாதங்கள் கழுவ அர்க்கிய பாத்திய நீர் கொடுத்து தண்ணியால் லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். சலனமில்லாத அமைதியான மனசோட கைலாச சிகரத்தில் இருப்பவரே பார்வதி நாயகரே உத்தமரே நிஜஸ்வரூபியே குணமில்லாதவரே நற்குணரே அஞ்சு முகம் உடையவரே 10 கைகளும் 3 கண்களும் ரிஷபக் கொடியும் கற்பூரம் மாதிரியான வெள்ளிய திருமேனியும் பிரகாசமும் சந்திரன தலையில சூடி அவரை காத்தருளியவரும் சடையும் புளித்தோல் ஆடையும் யானை தோளுடையும் அழகான வடிவமும் வாசுகி மாதிரியான பாம்புகள் பினாக வில் இதனாலெல்லாம் அலங்காரமும் கபாலம் டமருகம் நீலகண்டம் அஷ்டமா சித்திகள் நடம் புரியும் சந்நிதியும் நிஜ பக்தர்கள் ஜய ஜயன்னு கும்பிடுறதும் பிரகாச ரூபமுடையவரும் தேவர்களால் விரும்பி சேவை செய்யப்படுபவரும் எல்லாரையும் ரட்சிப்பவரும் மகிழ்ச்சியான தாமரைப்பூ மலர்ந்த மாதிரி முகமும் வேத சாஸ்திரங்களால் புகழப்படுபவருமான சிவபெருமான எழுந்தருள செய்கிறேன்னு மந்திரம் சொல்லி ஆவாகனம் செய்யணும். சூதமா முனிவர் சொன்னார், லிங்கமூர்த்திக்கு பூஜா பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியாலையும் சேகரித்து வச்சிருக்கிற மற்ற தண்ணியாலையும் மகா அபிஷேகம் செய்யலாம். லிங்கமூர்த்தியில் சிவபெருமான் இருக்கிறதா பாவித்து உபச்சாரங்கள் பண்ணணும். அவருக்கு இருக்க ஆசனம் கொடுத்து சிவாய நமகன்னு சொல்லி 16 வகையான ஷோடச உபச்சாரங்கள் செய்யணும். சிவாய நமக சொன்னபடியே எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிற சிவபெருமானுக்கு திருவடிக்கும் உள்ள எடுத்துக்கிறதுக்கும் தண்ணி கொடுத்து வேத மந்திரங்கள் சொன்னபடி பஞ்சாமிரதம் விரும்பிய பழமெல்லாம் வாசனை தைலம் பன்னீர் சந்தனம் மாதிரியான நறுமணை வாசன திரவியங்கள் சுத்தமான தண்ணி இதுல எல்லாம் அபிஷேகம் பண்ணி நம்ம கையற்ற தூரத்துல இருந்து சந்தனாபிஷேகம் பண்ணி 108 இல்லைன்னா 108 வரிகள் தண்ணி நிரம்பிய பூர்ண கும்பத்தை வேத மந்திரங்கள் சொன்னபடியோ 6 மந்திரங்கள் இருக்கிற ருத்ர சூக்த மந்திரத்தை சொன்னபடியோ ஏகாதச ருத்ர மந்திரத்தை சொன்னபடியோ தன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அபிஷேகம் செஞ்சு துணியால் ஒத்தி குடிக்க தண்ணி கொடுத்து உடை உடுத்த செஞ்சு பூநூல் போட்டு சந்தனம் வெள்ளை அக்ஷதை போட்டு எள்ளு கோதுமை உளுந்து இதில் ஏதாவது ஒரு அக்ஷதையும் போடலாம். எள்ளு பாவத்தை போக்கும், கோதுமை அன்ன பாக்கியத்தையும் தேக புஷ்டியையும் உளுந்து வம்ச விருத்தியையும் கொடுக்கும். தாமரை கொன்றை அத்திப்பூ மல்லிகை ரோஜா வில்வம் தர்பை அருகு கருவூமத்தை துளசி இப்படி தனக்கு கிடைக்கிற பூவிலையோ இலையிலையோ அர்ச்சனை பண்ணலாம். வீட்டிலையோ கோவிலையோ இருக்கிற லிங்கத்தை ஆதி சைவர்கள் மூலமாகவும் இந்த பூஜை பண்ணலாம். பூஜை செஞ்ச பின்னாடி வாசனை நிறைஞ்ச குங்குலியம் அகர் சந்தனத்தூள் சாம்பிராணி இதாலெல்லாம் தூபம் காமிச்சு ஏகார்த்தி திவ்யார்த்தி த்ரியார்த்தி சதுரார்த்தி பஞ்சார்த்திங்கிற 5 வர்த்தி இருக்கிற தட்டு தீபத்தை காட்டி
பரமேஸ்வரா, நான் தேவரீருக்கு சமர்ப்பிக்கிற அர்க்கியத்தை ஏத்து எனக்கு சௌந்தரியத்தையும் வெற்றியையும் பாக்கியத்தையும் கொடுக்கணும், புத்தி முக்தி பலத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி கற்பூர தீபாராதனை காட்டி தாம்பூலம் கொடுத்து பலம் வந்து கும்பிட்டு குரு உபதேசப்படி மந்திரங்களை சொல்லி அஞ்செழுத்து மந்திரத்தை ஜெபித்து பலவித சிவ சோத்திரங்களை சொல்லி நான் உங்களுடையவன், உங்க மேல உயிரா இருக்கிறவன், உங்ககிட்டயே மனசையும் கொடுத்தவன், கிருபாநிதியே, சகல பிராணிகளுக்கும் பிரபுவே, பூதநாதா, எனக்கு நீங்க காட்சி கொடுக்கணும்னு பூக்களை ரெண்டு கைகளாலையும் எடுத்து கைகளை குவிச்சு கும்பிட்டு அப்படியே சமர்ப்பிச்சு தான் செய்த பூஜையில தவறுகள் ஏற்பட்டிருந்தா அதுக்காக மன்னிப்பு கேட்டு நான் திரும்பியும் பூஜை செய்யறப்போ இங்கே எழுந்தருளணும்னு வேண்டிக்கணும். நைமிசாரண்ய வாசிகள் சூதம்மா முனிவரை பார்த்து, வியாசரின் சீடரே, சிவபெருமான் எந்தெந்த பூவால பூஜை பண்ணினா என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு கேட்டாங்க. சூதம்மா முனிவர் சொன்னார், தவ ஞானிகளே, தாமரை, வில்வம், சதபத்திரம், சங்கு புஷ்பம் இதாலையெல்லாம் லட்சக்கணக்கில் பூஜை பண்ணினா பெரும் செல்வத்தை அடையலாம். பூவை எண்ணி எண்ணி பூஜை பண்ணுறது தப்பு, அதனால் அதை நெருத்து பூஜை பண்ணணும். பலம்ங்கிறது அந்த காலத்தில் ஒரு நெருவு அளவு, 16 பலம் எடை ஒரு பிரஸ்தம், 20 தாமரை ஒரு பிரஸ்தம், 1000 சதபத்திரம் ஒரு பிரஸ்தம், 1000 வில்வம் ஒரு அர்த்த பிரஸ்தம், அதாவது அரை பிரஸ்தம். ராஜபோகத்தை விரும்புகிறவங்க 10 கோடி பூக்களால் அல்லது 10 கோடி வில்வதளத்தை நல்ல மனம் நிறைஞ்ச சந்தனத்தில் துவைச்சு பூஜிக்கணும். இதுக்கு தாமரை அல்லது சங்கு புஷ்பங்களாலையும் பூஜை பண்ணலாம். அதுக்கப்புறம் தூபம், தீபம், நெய்வேத்தியம், அர்க்கிய நீர், ஆரத்தி, பிரதட்சிணம், நமஸ்காரம், பூஜையில் தவறு இருந்தால் மன்னிப்பு கேட்கறது, விசர்ஜனம் அதாவது முழுக்கு முதலானதை செஞ்சால் இஷ்ட போகமும் ராஜரீகமும் உலக நாயகரான சிவபெருமான் திருவருளால் கிடைக்கும். பிரதான பதவிகளை விரும்புகிறவங்க 5 கோடி பூக்களாலையும், சிறையிலிருந்து விடுதலை அடைய 1,00,000 பூக்களாலையும், நோய் நீங்க 50,000 பூக்களாலையும், அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க 25,000 பூக்களாலையும், படிக்கும் ஆர்வம் நிறைஞ்சவங்க 12,500 பூக்களாலையும், பகைவரை வெற்றி கொள்ள பகைவரை ஊரை விட்டு விரட்ட 10,000 பூக்களாலையும், ஒருவர் மரணிக்க 4,00,000 பூக்களாலையும், மோகம் கொல்ல 2,00,000 பூக்களாலையும், ஒரு பெரிய மனிதரை வெல்ல 1,00,000 பூக்களாலையும், வசியம் செய்யவும் புகழடையவும் 15,000 பூக்களாலையும், முக்தி அடைய 5 கோடி பூக்களாலையும், ஞானம் அடைய 1,00,000 பூக்களாலையும் அர்ச்சனை செய்யணும். சிவபெருமான் காட்சி கொடுக்க 1,50,000 பூக்களால அர்ச்சனை பண்ணி மிருத்துஞ்சய மந்திரத்தை 5,00,000 முறை ஜபிக்கணும். 1,00,000 பூக்களால செஞ்ச அர்ச்சனை தேக தூய்மையையும், 2,00,000 பூக்கள் அர்ச்சனை ஜென்மாந்திர ஞானத்தையும், 3,00,000 பூக்கள் அர்ச்சனை இந்த செயல் இப்படித்தான் முடியுங்கிற ஞானத்தையும், 4,00,000 கனவுல தரிசனமும், 5,00,000 சிவபெருமானோட பிரத்யக்ஷ காட்சியும், 10,00,000 எல்லா பலன்களும் கைகூடும். முக்தி நிலையை அடைய விரும்புகிறவங்க 1,00,000 தர்பையாலையும், தீர்காயில விரும்புகிறவங்க 1,00,000 அருகுனாலையும், புத்திர பேருக்கு 1,00,000 கருவூமத்தையாலையும், புகழுக்கு 1,00,000 அகத்திப்பூவாலையும், சித்தி முக்திக்கு 1,00,000 துளசியாலையும், சத்ருக்ஷியம் வேண்டியவங்க 1,00,000 வெள்ளருக்கு பூ, மாதுளம்பூ, உற்பலப்பூ, சப்பாத்தி பூக்களாலையும், நோய் நீங்க கரவீர பூக்களாலையும், விஷ்ணு அனுகிரகத்துக்கு அதிசிப்பூ, முக்தி காமி வன்னியினாலையும், அழகான பொண்ணு அடைய விரும்புகிறவங்க மல்லிகையாலையும், தானிய சம்பத்துக்கு மலை மல்லியாலையும், வஸ்திர சம்பத்துக்கு கோங்கு பூவாலையும், நிர்மலமான மனசுக்கு நிற்குண்டியாலையும் பூஜை பண்ணணும். சிவனுக்கு இஷ்டமான இந்த பூக்கள் கிடைக்காட்டினா சண்பகம், தாழம்பூ இல்லாமல் மற்ற பூக்களால் பூஜை பண்ணலாம். சண்பகமும் தாழம்பூவும் சிவபூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது, அதுக்கான காரணத்தை அப்புறம் சொல்கிறேன். சிவபெருமானுக்கு பிரியமான 1,00,000 பூக்களால் அவரை அர்ச்சனை பண்ணினா அளவில்லாத பலன்கள் கிடைக்கும். இனி சிவபெருமானுக்கு தானியம் சமர்ப்பிக்கும் பலன்களை சொல்கிறேன். போதாயன முனிவரோட ருத்ரநியாச விதானப்படி அவருக்கு அழகான ஆடை அணிவிச்சு, பிறகு வெள்ளையான முனைமுறியாத 1,00,000 அரிசி, அதாவது 9 பிரஸ்தம் 2 பலம்ங்கிற நெருவை அளவு சமர்ப்பிச்சா சகல சம்பத்தும் உண்டாகும். இதுக்கு வில்வ பழத்தை வச்சு தூப தீப ஆராதனை செஞ்சா பூஜா பலன் கைகூடும்.
இப்படி செய்கிறவங்க 20 அந்தனர்களுக்கு சாப்பாடு போட்டு 108 ஸ்ரீருத்ர காயத்ரி ஜபிக்கணும். எல் அக்ஷத 11 பலம் சமர்ப்பிச்சா சகல பாவங்களும் நாசமாகும். இதுக்கு பிராமண பூஜையும் செய்யணும். லக்ஷம் கோதும அக்ஷத அதாவது 8 பிரஸ்தமும் 2 பலமும் சமர்ப்பிச்சா ஸ்வர்க போகம் கிடைக்கும். இப்படி செலவு பண்ற தொகையை அந்தனர்கள் அன்னதானத்துக்கும் செலவு பண்ணலாம். லக்ஷம் கோதும அக்ஷத அதாவது 128 பலம் சமர்ப்பிச்சா ராஜாதிபத்தியம் அதாவது ஆளுகை அதிகாரம் எல்லாம் உண்டாகும். இதுக்கு பதிலாகவும் அந்தனருக்கு அன்னதானம் பண்ணலாம். லக்ஷம் பயர் அக்ஷத அதாவது 7.5 பிரஸ்தமும் 2 பலமும் சமர்ப்பிச்சா சுகமான ஜீவனம் உண்டாகும். லக்ஷம் உளுந்து அக்ஷத அதாவது 15.5 பிரஸ்தம் சமர்ப்பிச்சா இஷ்டப்பட்டதெல்லாம் கிடைக்கும். 11 பிராமணர்களுக்கு சாப்பாடு போட்டாலும் இதே பலன் கிடைக்கும். சாம திண மாதிரியான தானிய அக்ஷத சுமார் 1 பிரஸ்தம் சமர்ப்பிச்சா இல்லை 12 பிராமணர்களுக்கு சாப்பாடு போட்டாலும் அறம் பொருள் இன்பம் வீடு பேரு எல்லாம் கிடைக்கும். லக்ஷம் கடுகு அல்லது 20 பலம் கடுகு அல்லது 101 அந்தனர்களுக்கு அன்னதானம் 1 கோதானம் 1 ரிஷபதானம் செஞ்சா எதிரி அழிவாங்க. இதெல்லாம் போக மற்ற தானியங்களாலையும் பூஜை பண்ணலாம். துவர இலைய குங்குமம் கலந்த சந்தனத்துல தோய்ச்சு பூஜை பண்ணினா பல பயன்கள் சித்திக்கும். இதெல்லாம் சொன்ன சுதமா முனிவர்கிட்ட நைமசாரண்யவாசிகள் சிவஞான செல்வரே தானியங்கள் 100,000 எவ்வளவு எடைன்னு சொன்னீங்க, பூக்கள் 100,000 எவ்வளவு எடை இருக்கும்னு சொல்லணும்னு சொன்னாங்க. சுதமா முனிவர் சொன்னார், முனிவர்களே 100,000 சங்கு புஷ்பம் 1 பிரஸ்தம், 100,000 ஜாதி மல்லி 20 பிரஸ்தம், 100,000 தில புஷ்பம் 19 பிரஸ்தம், 100,000 கரவீரம் 40 பிரஸ்தம், 100,000 நிற்குண்டி பூ 40 பிரஸ்தம், 100,000 கோங்கு தரிசனம் 10 பிரஸ்தம். இப்படி மற்ற பூக்களையும் எடை நிர்ணயம் பண்ணி பூஜை பண்ணணும். இனி தாரா பூஜையை சொல்றேன். சிவலிங்க பெருமான் மேல விழும்படி தாரா பாத்திரம் அதாவது 1 தொலை அல்லது ஓட்ட இருக்கிற பாத்திரத்தை கட்டி அதுல தண்ணி ஊத்தினா சுகம் பெருகும், சந்தான விருத்தியும் கைகூடும். தாரா பாத்திரம் கட்டி பண்ற பூஜையால ஜுரம் முதலானதெல்லாம் போயிடும். சதுரத்ரம் ஏகாதச ருத்ரம் ருத்ரம் புருஷ சுகம் மிருத்யுஞ்சயம் காயத்ரி சிவபெருமான் பெயர்கள் இதெல்லாம் சொல்லியும் காலங்காலமா சொல்லப்படுற இலைகளாலையும் இந்த தாரா பூஜையை செய்யணும். தாரா பாத்திரத்துல நெய்யை ஊத்தி அபிஷேகம் செஞ்சா வம்ச விருத்தியும் ஏற்படும், உடல் நோய்கள் அகலும். நறுமணம் நிறைஞ்ச தைலத்தால தாரா பூஜை பண்ணினா எதிரிகளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். தேன் தாரை நிறைய வியாதிகள் போக்கும். கற்பஞ்சாறு தாரை சகல துக்கங்களையும் போக்கும். சுத்தமான தண்ணியில பண்ற தாரா பூஜை மோட்சத்தை கொடுக்கும். இது ஒன்னொன்னும் கெடுதல் நீக்கி சுகத்தை கொடுக்கும். இத 10,000 மந்திர ஜபத்தோட 11 பிராமணர்களுக்கு சாப்பாடு போட்டு செஞ்சா இஷ்டப்பட்ட காரியங்கள் கைகூடும். முனிவர்களே, நீங்க கேட்ட பதில சொன்ன இந்த மாதிரி பூஜை பண்றவங்களோட சகல பாவங்களும் நீங்கும். முருகர் பார்வதி கணேசர் இவங்களோட கூடிய சிவபெருமான ஒரு முறையாவது பூஜை பண்றவங்களுக்கு இந்த உலகத்துல வாழறப்பவும் இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறமும் பலன்கள் கைகூடி கோடி சூரிய பிரகாசமான விமானத்துல ஏறி அந்த உலகத்தை அடைஞ்சு அங்க நிறைய தேவதாசிகள் நடனமாடவும் இன்னிசை மீட்டவும் சிவபெருமான போல எந்த உலகத்துல எவ்வளவு காலம் வாழணும்னு விரும்புவாங்களோ அந்த உலகத்துல அத்தனை காலம் அப்படியே வாழ்வாங்கங்கிறதுல ஒரு சந்தேகமும் இல்லை.